வெல்கம் பேக் டு லவ் யுவர் செல்ஃப். எல்லாருமே பைக் வாங்கணும் அப்படின்ற எண்ணம் கண்டிப்பாகவே இருக்கும். ஆனால் சில சிச்சுவேஷன்ஸால் அண்ட் மணி ப்ராப்ளம்ஸால் நம்ம செகண்ட் ஹேண்ட் பைக் போவோம். அப்படி செகண்ட் ஹேண்ட் பைக் வாங்கணும்னு முடிவு பண்ணும்போது நம்ம மைண்டில் நிறைய கேள்வி வரும். அந்த பைக் நல்லா இருக்குமா, இல்லை வாங்கினதுக்கப்புறம் பிரச்சனை வருமா, நல்லா அடிச்சு ஓட்டிட்டு யூஸ் பண்ணிட்டு நமக்கு தருவாங்களா, நமக்கு ஒரு நல்ல பைக் நம்ம எதிர்பார்க்குற மாதிரி கிடைக்குமா அப்படின்ற பல கேள்விகள் இருக்கும். சரி, நீங்கள் ஒரு செகண்ட் ஹேண்ட் பைக் வாங்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த 6 விஷயங்களை முக்கியமாக நோட்டீஸ் பண்ணணும். எந்த ஒரு செகண்ட் ஹேண்ட் பைக் வாங்குறதுக்கு முன்னாடி இந்த விஷயங்களை நீங்க செக் பண்ணிக்கிறது ரொம்பவே சேஃப்டின்னு சொல்லலாம். சரி வாங்க, அது என்னென்ன விஷயம்ன்றத போய் பார்ப்போம். நம்ம ஒரு செகண்ட் ஹேண்ட் பைக் வாங்குறோம் அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஓனர் அண்ட் செகண்ட் ஓனர் கிட்ட இருந்து மட்டுமே தான் பைக் வாங்கணும். அவாய்ட் பையிங் செகண்ட் ஹேண்ட் பைக்ஸ் ஃப்ரம் தேர்ட் அண்ட் ஃபோர்த் ஓனர். ஏன் சொல்றேன்னா, தேர்ட் அண்ட் ஃபோர்த் ஓனர் நாலஞ்சு ஓனர் கிட்ட மாற்றி அந்த பைக் வந்தாலே அதில் நிறைய தேய்மானம் ஏற்பட்டிருக்கும் அண்ட் ப்ராப்ளம்ஸ் மே அக்கர். ஓகே, ஸோ நீங்கள் பைக் வாங்கும்போது ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஓனர் கிட்ட இருந்து வாங்குறது ப்ரிஃபரபிள். அண்ட் பைக்கோட முக்கியமான பார்ட் அப்படின்னு பார்த்தோம்னா அது இன்ஜின் தான். ஸோ ஒரு பைக்கோட ஹார்ட் அப்படின்னே சொல்லலாம். இன்ஜின் நம்ம எப்படி செக் பண்ணி வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இன்ஜினை வண்டி எப்போவுமே போல் ஸ்டார்ட் பண்ணிட்டு இன்ஜின் ரைஸ் பண்ணி பாருங்கள். மைல்டாக கொஞ்சம் ரைஸ் பண்ணி பாருங்கள். இன்ஜின்லேருந்து ஏதாவது சவுண்ட் வருதான்னு க்ளீனாக அப்சர்வ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு சாதாரண வண்டியோட சவுண்ட் எப்படி இருக்கும்னு தெரியும், இன்ஜின் ப்ராப்ளமாக இருந்தால் எப்படி சவுண்ட் வரும்னு தெரியும். அவங்க சொல்லுவாங்க சில சின்ன சின்ன வேலைதான்ப்பா, வால்வ் அட்ஜஸ்ட் பண்ணணும் அது இதுன்னு. நீங்கள் எதுவுமே சொல்லாதீங்க, அப்படியே அந்த பைக் வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டே வந்துருங்க. மூணாவது விஷயம், எக்ஸாஸ்ட் நோட், அதாவது சைலன்சர். சைலன்சரில் உங்களோட சவுண்ட் இல்லை லைட்டாக நீங்கள் இந்த மாதிரி உள்ளே விட்டு பாருங்கள். அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு ஸ்மோக்கி ஆயில் இல்லாம பிசு பிசுப்பு இந்த மாதிரி மூணு தன்மையில் ஏதாவது ஒன்று உங்களுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா அந்த இன்ஜினில் கண்டிப்பாக ஏதோ ஒரு ஃபால்ட் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி வண்டியை நீங்கள் மைல்டாக ரைஸ் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து பிளாக் ஸ்மோக் அவ்வளோ வரக்கூடாது, அப்படின்னா உங்கள் வண்டியை சரியாக மெயின்டைன் பண்ணலை அப்படின்றது அர்த்தம். அதனால் எக்ஸாஸ்ட் நோட்லேருந்து உங்களுக்கு பிசு பிசுப்பான தன்மை, ஆயில் அண்ட் பிளாக் ஸ்மோக் இந்த மாதிரி நிறைய வந்தது, பிளாக் ஸ்மோக் நிறைய வந்தது அப்படின்னா நீங்கள் அந்த வண்டியை அவாய்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லது. அந்த விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வாங்குற வண்டி மினிமம் 25 to 30,000 கிலோமீட்டருக்குள்ள ட்ரிவன் பண்ண வண்டியாக இருக்கும். அந்த கிலோமீட்டர்ஸ்க்குள்ளே ஓட்டின வண்டி தான் நம்ம வாங்கணும். 40,000 அண்ட் அபோவ், 60,000 இந்த மாதிரி ஓட்டின வண்டி தான் தயவு செஞ்சு வாங்காதீங்க. இப்போ நான் என்னோட வண்டியை கம்மி கிலோமீட்டர் ஓடின மாதிரி விற்கணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா, இது ஒரு தெரியல ஸ்பீடோமீட்டர் வயர், இதை நான் கழட்டி விட்டுட்டு என் வண்டி நான் எப்பவும் போல ரஃப் யூஸ் பண்ணிட்டே இருப்பேன். அப்போ நம்ம பார்க்கும்போது கிலோமீட்டர்ஸ் ட்ரைவன் ரொம்பவே கம்மியாக காமிக்கும். ஸோ இதுலேருந்து நம்ம எப்படி நம்மளை காப்பாற்றிக்கலாம், நம்ம எப்படி இதை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, நம்ம வண்டியோட டயர் வச்சு நம்ம இதை கண்டுபிடிச்சிடலாம். நம்ம எந்த இயரில் வண்டி வாங்கியிருக்கோமோ அந்த இயர் தான் டயர்லேயும் மென்ஷன் ஆயிருக்கும். இப்போ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 2G20 இருக்குது, அப்போனா இந்த வண்டி 2020 வாங்கியிருக்காங்கன்னு அர்த்தம். ஆவரேஜா ஃப்ரண்ட் டியூப்லெஸ் டயர் 20,000 கிலோமீட்டர் இருக்கும், டியூப் டயர் 30,000 கிலோமீட்டருக்கும் ஓட்டலாம், ரியர் டயர் 25,000 கிலோமீட்டர் ஓட்டலாம். ஸோ நீங்கள் ஒரு வண்டி வாங்க போறீங்கன்னா வண்டி வாங்கின இயரும் மேனுஃபேக்சர் பண்ண, அதாவது அந்த வீலில் இருக்கிற அந்த இயரும் அவங்க சொல்கிற கிலோமீட்டர்ஸும் வச்சு ஒத்து போகுதான்னு பாருங்கள். இப்படி தான் நீங்கள் ஒரு வண்டியோட வீலை வச்சு அந்த வண்டி எவ்வளோ கிலோமீட்டர் ட்ரிவன் ஆயிருக்கு அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து வண்டியோட பேட்டரி எப்படி நல்லா இருக்குன்னு செக் பண்ணலான்னா, நீங்கள் வண்டியை ஆன் பண்ணிவிட்டு வண்டியோட ஹெட்லைட், இண்டிகேட்டர், அப்போ அப்பப்போ ஹார்ன் கொடுத்துட்டு ஷெல்ஃப் இருந்தால் நீங்கள் ஷெல்ஃப் ஸ்டார்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஷெல்ஃப்லேயே வண்டி ஆன் ஆயிடுச்சுனா அந்த பேட்டரி ரொம்பவே நல்ல கண்டிஷனில் இருக்குன்னு சொல்லி. ஒரு வண்டி செகண்டில் வாங்குறதா இருந்தாலுமே ஒரே கிக்கு அண்ட் ஒரே ஷெல்ஃபில் வண்டி ஸ்டார்ட் ஆன மாதிரி பார்த்துக்கோங்க. 4-5 தடவை கிக் பண்ணி ஷெல்ஃப் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி வண்டியை வாங்குறத அவாய்ட் பண்ணுங்கள். எப்போவுமே வண்டி வாங்கும்போது வண்டியை தைரியமாக ஓட்டி பாருங்கள். கொஞ்சம் நல்ல ஹார்டாக எல்லாம் மீடியமாக ரைஸ் பண்ணி ஓட்டி பாருங்கள். குண்டும் குழியில் ஏற்றி பாருங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது இன்ஜின்லேருந்து சவுண்டோ இல்லை சஸ்பென்ஷன் ப்ராப்ளம் இருக்கோ, ஏன்னா ஒரு வண்டியை ஓட்டி பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். நீங்கள் ஒரு 15 மினிட்ஸ் அவங்கக்கிட்ட கேட்டு நான் வண்டி ஓட்டி பார்த்து தான் வாங்குவேன்னு சொல்லி ஓட்டி பாருங்கள். அண்ட் காய்ஸ், அடுத்து நம்ம முக்கியமாக கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது ஆர்சி புக். ஆர்சி புக்கில் நம்ம என்ன நோட்டீஸ் பண்ணோம்னா, ஃபர்ஸ்ட் ஒன் இன்ஜின் நம்பர், அடுத்து சேசிஸ் நம்பர், இது ரெண்டும் ஆர்சி புக்கோட ஒத்து போதா அப்படின்றத பாருங்கள். அதே மாதிரி ஆர்சி புக்கில் வண்டி என்ன கலரில் இருக்கோ அதே கலரில் நீங்கள் வண்டி வாங்குறீங்களான்னு பாருங்கள். இது ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் இன்சூரன்ஸ் க்ளைம் பண்ணும்போது ப்ராப்ளம் வரும், இது ஒரு விஷயம். நிறைய இடத்துல ஆர்சி ஃபோர்ஜரி நடக்கும். அப்படி பார்த்தீங்கன்னா நம்மளை ஏமாத்துவாங்க, ஃபேக் டாக்குமெண்ட்ஸாக இருக்கும். ஸோ கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ண டாக்குமெண்ட்டா அப்படின்றதையும் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பாயிண்ட்லாம் நீங்கள் வண்டி வாங்கும்போது கண்டிப்பாக நோட்டீஸ் பண்ணுங்கள், தைரியமாக செக் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் வாங்கி ஓட்ட போகிற ஒரு செகண்ட் வெஹிக்கிளை நீங்கள் செக் பண்ணாமல் மற்றவங்க பார்க்குறாங்களே அப்படின்ற அந்த கூச்சத்தன்மையை விட்டுட்டு நீங்கள் செக் பண்ணுங்கள். ஃபுல்லாக செக் பண்ணி உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இந்த கண்டிஷன்ஸ்லாம் இருந்தது அப்படின்னா நீங்கள் வண்டி வாங்க ப்ரொசீட் பண்ணலாம். அண்ட் எல்லாத்துக்கும் முக்கியமானது, இந்த நீங்கள் ஒரு வண்டி வாங்க போகிறீங்க அப்படின்னா ப்ளீஸ் கெட் யுவர் மெக்கானிக், உங்கள் மெக்கானிக்கும் கூடவே கூப்பிட்டு போங்க. ஸோ அவங்க பார்த்துட்டு நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸாக அவங்க அந்த ஃபீல்டில் இருக்கிறனால டக்குன்னு சொல்லிடுவோம், ஓகேப்பா இது வாங்கலாம், இல்லைப்பா இது வாங்கண்டாம் அப்படின்ட்டுருவாங்க. அதனால் மெக்கானிக்கை கூட்டு போய் வாங்குறது ரொம்பவே நல்லது. ஓகே, மீண்டும் உங்களை இன்னொரு வீடியோவோட சந்திக்கும் வரை பாய் ஃப்ரம் தேவா அண்ட் லவ் யுவர் செல்ஃப். ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.